பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விக்கி பழசெல்லாம் மறந்து தான் யாருனே தெரியாம மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அம்மா போட்டு உடம்பாலையும் ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தாம சீக்கிரமா இறங்கிடணுமா. பூசாரி ஐயா, எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு, அவருக்கு சீக்கிர குணமாக என்ன பரிகாரம் பண்ணணும்? முதல்ல அம்மா அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னா சங்கடப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். என்ன, அம்மாவுக்கு பிடிச்சவங்களுக்கு கஷ்டம் பிடிச்சிருந்தா அந்த வீட்டுக்கு தான் அம்மா முதல்ல வருவா. அவளை நீங்க கஷ்டப்படுத்தாத வரைக்கும் உங்க கஷ்டத்தையும் வீட்டுல இருக்கிற பிரச்சனையும் அவ தீர்த்து வச்சுட்டு தான் அங்கிருந்து போவா. அவ மனசு குளிரணும்னா இந்த கோயில் இருக்கிற பலிபீடத்துக்கு மூணு குடம் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணி மூணு முறை சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா தண்ணி இறங்குற மாதிரி அம்மையும் சீக்கிரம் இறங்கிரும். சில பேருக்கு அதிகமா இருந்து இறங்கலன்னா அம்மனோட பிரகாரத்தை சுத்தி வந்து உப்ப கொட்டி வச்சு கையில வெத்தலை வச்சு அதுல கற்பூரத்தை ஏத்தி முட்டி போட்டு உப்பு மேல சுத்தி வந்தா சீக்கிரம் இறங்கிடும். ஆனா அது ரொம்பவும் கஷ்டம். என்ன, உப்பு மேல முட்டி போட்டு பிரகாரத்தை சுத்தி வர்றதே கஷ்டம். இதுல பிரகாரத்தை சுத்தி முடிக்கிற வரைக்கும் வெத்தலையில ஏத்தி வச்ச கற்பூரம் அணைஞ்சிடவும் கூடாது. அதனால இந்த பரிகாரத்தை இப்ப யாருமே பண்றது இல்லம்மா. அம்மாவுக்கும் கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்றதுல உடன்பாடு இல்லதான். ஆனா நாம கண்ணீரோட கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணா அம்மா நம்மள குழந்தை மாதிரி ஏந்திக்குவா. சரிங்கய்யா, நான் செஞ்சிடுறேன். அம்மா, உன் துணையோடு நான் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண போறேன். வேண்டுதல நிறைவேற்றுமா? சரிம்மா, நீ போய் தண்ணி பிடிச்சு பலிபீடத்துக்கு அபிஷேகம் பண்ணு. சரிங்கய்யா.